கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஜபம் பண்ணிக்கலாமா? பரலோக ராஜாவே, தர்மையான நேரத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் வாழ்க என்று எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருப்பதற்காக நன்றி. எங்களை உடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களோடு பேசும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட நம்ம சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம், இப்போ ஈஸியாக நீங்கள் இடத்த ஞாபகம் வச்சுக்கிடலாம். யாத்திராகமம் 14:14. யாத்திராகமம் 14:14. 14:14. யாருக்கு அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. இதுதான் வசனம். ஏன்னா எப்போவுமே இந்த எனக்கு இப்படி எல்லாருக்குமே தான், எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே இப்படி ஒரு ஈஸி கோயிங் லைஃப்னால் பிடிக்குமா? இல்லை ரொம்ப ஹார்ட்ஷிப்பாக மலையேறி பள்ளம் போய் முள்ளை கடந்து அத்தை கடந்து கல்லை கல்லேறி மண்ணேறி பட்டு சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டு அப்படி வாழ்க்கை முழுவதும் போராட்டம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லா இருக்கா? எதை நம்ம விரும்புவோம்? நான் விரும்புவது சும்மா இருக்க வாழ்க்கையை தான் நான் விரும்புதேன். நீங்களும் அதைத்தான் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் கிறிஸ்துவின் வாழ்க்கை என்றாலே ஒரே சிலுவை தான், சிலுவைனா ஒரே பாடு தான், கண்ணீர் தான், வனாந்தர வாழ்க்கை. இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பரமே சுயனோடு இருப்பார், போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. இப்படி நம்ம வனாந்தர வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கைன்னு பாட்டு பாடி இப்படி தான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களில் உள்ள செதில்களை எல்லாம் தூரப்போட விரும்புதார். நம்ம நினைக்கும் செத்த பிறகுதான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை. செத்த பிறகு தான் நம்ம நிம்மதியாக வாழலாம். மூச்சு தலை இருக்க வரைக்கும் வலி இருக்கும், மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்கும், வாழ்க்கை இருக்க வரைக்கும் பிரச்சனை உண்டு. இப்படி நம்ம எப்படியோ நம்ம போதிக்கப்பட்டுட்டோம். அப்படி தான் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கும். ஆண்டவர் ஒன்றையும் எங்களையும் என்னையும் இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ளே நடத்துதார். நித்தமும் அவர் இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு இளைப்பாறுதல் அதுக்குள்ளே அவர் நடத்துவார். இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உதிக்கிறவன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் பூமியின் மேன்மக்களும் ஓடி வருவாங்களாம். இருள் இருக்கும், கார் இருள் இருக்கும், தேசத்தில் கேட்கிற செய்திகள் ரொம்ப மோசமாகவே இருக்கும். கர்த்தரே சொல்லிட்டார், கடைசி காலத்தில் எப்படி தான் இருக்கும்? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதீர்கள். இது அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை. அவரது பிள்ளைகளுக்கு உலக பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியலை. அவங்க வாழ்க்கை அவங்களே இப்போ சொல்லி வராங்க. பைபிளில் உள்ள காரியங்களை அவங்க கையகப்படுத்தி வாழ்க வளமுடன், அமைதியாயிரு, பாசிட்டிவ் எனர்ஜியோட வாழு அப்படின்னு மன மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷந்தான் நல்ல மருந்து. அதுக்கு நிறைய டேம்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க முயற்சி பண்ணுதாங்க. இயேசுங்க பேரை தவிர நான் என்ன சொல்லுதேன், இயேசுங்க பேரில் தான் அத்தனை வல்லமை அத்தனை கிருபை இருக்குது. அவங்க இந்த வாழ்க்கையை விரும்பி வரும்போது தேவ பிள்ளைகளாகிய நாமும் புலம்பலை தான் நம்மளுக்கு ஆயுதமாக தரிச்சுக்கிட்டு, உலகத்தில் இல்லாத கவலைகளை எல்லாம் நம்ம மேலே ஏற்றுக்கிட்டு, இந்த ஹெர்குலஸ் அட்லஸ் கதை படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? பூமி ஒரு சைக்கிள்லாம் கூட போட்டிருப்பாங்க. அவன் இருப்பான், உலகம் உருண்டை முழுவதும்
அப்படி தலையில் தூக்கி வச்சு பாரத்தை தூக்கி வச்சு நிற்க மாதிரி உலகத்தையே நம்ம தலைக்குள்ளே ஏற்றி இதுதான் வாழ்க்கைன்னு லெவலில் கூட நம்ம நிற்கதை நம்ம பார்க்கோம். ஆனால் என்னையும் உங்களையும் தேவன் அழைத்த அழைப்பு அது அல்லவே அல்ல, மாறாக இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறையேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆக நம்ம அப்பா இளைப்பாறுதல் தருகிற தேவன் அவரது பாதத்தில் வந்துட்டா நிச்சயமாக நம்மளுக்கு யுத்தமே இல்லை. யுத்தம் பண்ணுறது யார்? யுத்தம் இருந்துச்சு, பிசாசோடு யுத்தம் இருந்தது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் யுத்தத்தை முடிச்சிட்டாரு. யுத்தம் இப்போது போர் முடிந்தது, ஜெயிச்சிட்டேன், முடிஞ்சது. பிசாசின் தலையனா நசுக்கிட்டேன். நீ ஜெயத்து ஜெயம் எடுக்க பிறந்தவள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எப்பொழுது நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். தோல்வி எமக்கில்லையே, தோல்வி எமக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. நான் வாழ பிறந்தவள், நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் பறக்க பிறந்தவள், நான் பூமிக்குரியவள் அல்ல. அப்பா எனக்கு ஜெயத்தை வாங்கிட்டாரு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம், ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்துக்கே. இப்படி பாடிக்கிட்டே இருக்கணும், ஜெயம் அல்லேலுயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கார், ஜெய கிறிஸ்து நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அதனால் நமக்கு வந்து தோல்வி இல்லை. நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள், நம்ம வாழ பிறந்தவங்க, சும்மா இருக்க பிறந்தவங்க. இப்போ சும்மானா நமக்கு வாழ்க்கை போர் அடிக்காதா? அதிலே நிறைய திருள் ஆண்டவர் வச்சுருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. உப்பு சப்பு இல்லாமல் வாழ்க்கை போகாது. ஏன்னா சும்மா இருக்கிறமே சும்மா இல்லை. அந்த மரியாளம்மா என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய பாதத்தில் சும்மா தான் உட்கார்ந்துருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தா. அதே நேரம் மார்த்தாள் தான் ஆண்டவரை தனது வீட்டுக்கு வரவேற்றது. சாப்பாடு கொடுக்கேன்னு சொல்லி, அந்த காலம் நிச்சயமாக விறகு அடுப்பு தான் இல்லை. அவங்க என்ன கஷ்டப்பட்டு விறகை எடுத்து, அது என்ன மாதிரி புகைக்குள்ளே இருந்து, அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவோட மினிமம் 12 சீஷர்கள், 13 இவங்க வீட்டில், 3 16 இன்னும் எத்தனை பேர் அவங்கள நம்பி கூட வந்தாங்களோ, எத்தனை பேருக்கு சாப்பாடு செய்தாங்களோ, நிச்சயமாக வேலை அதிகம் இருந்திருக்கும். வேலையில் ரொம்ப அழுத்துக்கிட்டாங்க. என்ன ஆண்டவரே, இவ ஒரு லேடி, நான் தனியாக ஒரு அவங்க அம்மா பற்றி நம்ம பார்க்க இல்லை, அவங்க ஒரு லேடியாக இருக்காங்க, நான் தனியாக இருந்து வேலை செய்தேனே, உங்களுக்கு அவ இல்லையா? இவா நீங்கள் பேச அவ்வாட்டுக்கு உட்காந்து ஆம்பளை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லும்போது, ஆண்டவர் வேலை செய்தவளை மெச்சு கொள்ளலை, கால் கடியில் இருந்தவளை பார்த்து மெச்சு கொள்ளுதார். தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நிச்சயமாக சொல்லுதேன், இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுதேன், நல்ல நமக்கு எல்லா வேலைகளெல்லாம் வேலை செய்யாமல் சும்மா ஊதாரியாக உட்கார்றது சொல்லலை, நம்முடைய ஆத்மாவின் இளைப்பாறுதலை சொல்லுது. நம்ம வேலை செய்யும் போதும் நமக்கு வந்து நம்ம தனியாக இல்லை, என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் இயேசு கிறிஸ்தும் தனியாக இருக்க மாட்டாராம், பிதா குமாரன்
பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் நம்ம கூட இருக்கார். நம்ம இருதயத்துக்குள்ளேயும் இருக்கார், நமக்கு வெளியேயும் இருக்கார், நமக்கு மேலேயும் இருக்கார், கீழேயும் இருக்கார், சுற்று முற்றும் எல்லா பக்கத்துலேயும் அவர் இருக்கார். அவர் பிரசன்னம் இருக்குது. அவர் சும்மா இல்லை, அவர் கூட. அவர் பேர் சேனைகளின் கர்த்தர். சேனை அல்ல, சேனைகள். எத்தனை தூதர்கள், அவருடைய சேனைகள் வேறு யார், தூதர்கள் தான், எண்ண முடியாத தூதர்கள். அடிக்கடி நான் சொல்வேன், ஒரு தூதன் எத்தனை பேரை கொல்ல வல்லவனா, 185,000 பேரை ஒரே நாள் ராத்திரியில் கொன்று போட்டுருந்தான். வலிமையானவர்கள், அவ்வளவு தூரம் அவங்களுக்கு எந்த ரூம்குள்ளேயும் தூதர்கள் நுழைஞ்சிருவான், உள்ளே நுழைஞ்சிருவாங்க. நல்லா ஒரு இயேசு கிறிஸ்து நிறைய வல்லமைகளை அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கார். ஹெல்பர்ஸ், நமக்கு போய் செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னா போய் செஞ்சுட்டு வந்துடுவான். என் பிள்ளைக்கு இன்றைக்கி ஆள் இல்லை, தனியாக உட்காந்து பாத்திரங்களெல்லாம் விளக்கி தனியாக உட்காந்து சமையலில் கஷ்டப்படுதுன்னா ஆண்டவர் தூதர்களை அனுப்பிடுவார். எப்படி இல்லாமல் வரலாம், அந்த தூதர்கள் யார் மூலமாக வரலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள். நேற்று வரைக்கும் உதவி செய்ய மாட்டாங்கப்பா, இன்றைக்கி வந்து மேடம் நான் அதை செஞ்சிடட்டா, வாலண்டியராக இப்போ நான்லாம் பார்க்க முடியுது எனக்கு. நேற்று வரைக்கும் இவர் வேலையை ஒரு மனுஷர்கிட்ட ஏவணும்னா, இல்லை மேடம் நான் இன்றைக்கி போக முடியாது, அவங்கள அனுப்புங்க, இவங்களை அனுப்புங்க, எனக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லுதவங்க, அவங்க இன்றைக்கி லீவை போட்டு போவாங்க, மேடம் இந்த வேலையை நான் செய்து முடிச்சுட்டே நான் லீவ் போட்டு போகிறேனே, தேங்க்யூ மேடம். அதான் நான் நினைப்பேன், ஆண்டவர் தூதரை அனுப்புதார். நம்ம மூச்சிலாம் வேணா வேண்டாதபடி போட்டு திட்டி வச்சு, நீ தான் செய், இது ஆன் டியூட்டி, அதை எடுத்து சொல்லி, அதுக்கெலாம் நமக்கு நேரம்லாம் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்களா வந்து செய்வாங்க. மே ஹெல்ப் யூ, நான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு தரட்டா, வாலண்டியரா, இது என்னால் கண் கூட இப்போ என்னால் பார்க்க முடியுது. இந்த இலைப்பாறுதலுக்குள்ளே வந்த பிற சும்மா இருப்பேன், காலையில் எண்பி அந்த நாளை கர்த்தருக்குள்ளே கொடுங்க. சும்மா தான் நம்ம இருப்போம், யுத்தம் அவருடையது, அவர் இருந்து பார்த்துட்டு போவார். நம்ம எங்கே வெளியே அப்படி ஏதாவது, இதுவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பெரிய சூறாவளி காற்று அடிக்கி அப்படின்னா சுற்றி 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 அடிக்கும், அதனது ஆப்பிள் ஆஃப் த ஸ்ட்ராம், அல்லது இந்த ஐ ஆஃப் த ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க, அந்த ஆரிஜின், அந்த ஆரம்பம், அந்த நடுப்பகுதியை நம்ம பெரிய சூறாவளி காற்று, அது நம்ம டிவியில் பார்த்துருப்போம் இல்லையா, பெரிய பெரிய வீட்டையே காற்று தட்டிட்டு போயிடும், மரங்கள் கிளைகள் எல்லாத்தையும் நொறுக்கி தட்டிட்டு போயிடும், வாழை தோப்புகளெல்லாம் சேதம், அத்தனையும் அடித்து தட்டிடும், அத்தனை மரங்களையும் பண்ண முடியும் காற்று. ஆனால் அந்த சூறாவளி காற்றினுடைய மைய பகுதியை பார்த்தீங்கன்னா சீரோ வெலாசிட்டி தான் இருக்கும், அதாவது அது ஒரு பக்கம் இம்மூவபிள், அது அப்படியே தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க, அதுக்கு எந்த வேகமும் இருக்காது. வெளியே போக 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 தான் வேகத்தை காட்டி அடிக்கும், வெளியே மையப்பகுதி அமைதியாக இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுதேன், எங்கேயும் காற்று உங்களை சுற்றி அப்படி தான் அடிக்கும், வெளியே இருந்து பார்க்கவங்க அப்பா இந்த காற்றுல இவா பிழைச்சிக்கிடவே மாட்டா, தொலைஞ்சுது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அதுதான் தேவ சமூகம், தேவ பிரசன்னம். நம்ம அந்த காற்றையே பார்க்கக்கூடாது, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை மட்டும் நம்ம அந்த காற்றை பார்க்காதபடி யாரை மட்டும் பார்க்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கணும். அந்த மரியாள் பாதத்தில் உட்கார்ந்தா இல்லையா, அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ பழு இருக்குது, அவ்வளோ காரியம் இருக்குது, எதையும் ரொம்ப கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே வந்துட்டால் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, சூடு சுரணை இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரெண்டு மூணு நாளுக்கு முந்தி ஒரு சகோதரிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. அப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த பிள்ளை வேலை பார்க்கா, ஏதோ வீட்டில் பேபி பிறந்ததுனால ஒரு 3 மாதம் லீவ் ஆன் லாஸ் ஆப்பே போட வேண்டிய சூழ்நிலை, வீட்டில் உட்காந்து வேலை செய்தால் கணவரும் நல்ல வேலை, ரெண்டு பேரும் வேலை பார்க்காங்க. அப்போ ஏதோ ஒரு இதில் வரும்போது கணவர் வந்து அவளை என்ன சொல்லியிருந்தார், திண்டச்சோறு அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேலையாகுதாரு, இவளால் செய்ய முடியலை, நீங்கள் பாருங்களேன் அப்படிங்க. உடனே அவர் சொன்னாராம், திண்டச்சோறு நீ தான் பார்க்க வேண்டியது தானே, உனக்கு நீ தான் வேலைக்கு போகலையேன்னு சொல்லியிருக்கார். இது இவா உள்ளத்தில் ஒரு பெரிய காரியமாக மனசுக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டா. கொஞ்ச நாளில் அவருக்கு ரொம்ப நல்ல, நிறைய படித்த மனுஷன், நிறையா சம்பளம் வாங்குத மனுஷன், லட்சக்கணக்கில் நிறைய சம்பளம்,
வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஜெர்மனின்னு ஐ திங்க் வேலை போகிறதுக்கு ஏதோ வெளிநாட்டுக்கு கிடைக்குது கணவருக்கு, அந்த போஸ்ட்டுக்கு குடும்பத்தோடு தான் அவங்க வந்து சேரணுமா, வந்து பார்க்கணும். அது ரொம்ப டைம், ஒரு 10 வருஷம் அது மாதிரி. அதுக்கப்புறம் அனுப்பிடுவாங்க, ஆனால் 10 வருஷத்தில் 100% சம்பளத்தை கையில் கொடுத்து அனுப்பிடுவான். ரொம்ப வேல்யூபிள் போஸ்ட். அப்போ இந்த பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காள்ல, இது வந்து டெம்பரரி போஸ்ட், இது நல்ல சம்பளம் தான். ஸோ இவா வந்து அங்கே போகணும், இதை விட்டுட்டு அங்கே போனால் நல்லா இருக்கலாம். அப்போ ஒரு கணவர் கூப்பிடுதார், இந்த வேலைலாம் ஈஸியாக கிடைக்காது, நீ வா அப்படி. குடும்பமாக போனால் தான் அந்த வேலை செய்ய முடியும், தனியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ கூப்பிடும்போது இந்த பிள்ளை என்ன பிடிச்சிக்கிடுதா, அன்றைக்கி நான் 3 மந்த்ஸ் இருக்கும்போது என்னை தெண்டச்சோறுன்னு சொன்னீங்கல்லா, இனி நான் 10 வருஷம் போயிட்டு மறுபடி வீட்டில் உட்காந்துருக்கும்போது உங்கள் பணத்தை நான் சாப்பிடுதேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இதே வேலை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எனவே நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் கூட நான் வரவே மாட்டேன், என் வேலையை விடவே மாட்டேன். ஏம்மா நீ 1000 வருஷம் வேலை பார்த்தாலும் அந்த இதை அட்டைன் பண்ண முடியாதுமா, வாமா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. கடைசியில் அவங்களுக்குள்ளே பெரிய இதாகி, இதே பெரிய பூதாகரமாகி குடும்பமே இன்னைக்கு பிரிந்து விட்டது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு வார்த்தை அவர் நம்ம கொஞ்சம் பேசி கொஞ்சம் தீர்த்து இருந்திருக்கலாம். இதை மாதிரிலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா லாயக்கப்படாது. நம்ம கொஞ்சம் சில காரியங்களில் கர்த்தருக்குள்ளே வந்துட்டாலே, என்னையை பொறுத்தளவில் இப்போலாம் இருக்குது எரும மாட்டு தோல் தான். அவங்க சிரிச்சானே சிரிக்காட்டானே, முதலாம் ஒரு 4 பேர் கூடுத ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டுக்காரங்க பேசுனாங்களா, நம்ம பார்த்து சிரித்தாங்களா, இவங்க என்னை பார்க்கவே இல்லை, இனி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம் நினைவு, அப்படிலாம் போகும் மனசு. ஆனால் இப்போலாம் அப்படிலாம் இல்லை, அவங்க பார்த்தானே பார்க்காட்டானே சிரித்தானே சிரிக்காட்டானே, அவங்க நம்முடைய உறவினர்கள், ஒரு காலம் நமக்கு உதவி செய்தாங்க, நல்லா இருந்தாங்க. சரி இப்போ ஏதோ இருந்துட்டு போகிறாங்க, இருக்கட்டுமே, சரி நம்ம போயிட்டு நம்ம வருவோம், நமது சிரிப்பையும் நமது சந்தோஷத்தையும் நம்ம முகத்தையும் காட்டிட்டு வருவோம். மதித்தாலும் சரி மறைக்காட்டாலும் சரி, சரி அடிக்கடி எதுக்காக அவங்ககிட்ட போய் நின்று அப்படி நம்மளை வெறுக்க அவங்ககிட்ட போய் போய் நான் நிற்க சொல்லலை. வேறு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அவங்க மதித்தாங்களோ மதிக்கலையோ அதை நம்ம மைண்டிலே நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அவங்ககிட்ட போய் நம்ம ரொம்ப அப்படி போய் 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 தலைகீழாக நிற்க சொல்லலை, நான் சொல்லுவது விளங்கும் அப்படின்னு நினைக்கேன். ஓடிக்கிட்டே நம்ம இருக்கோம், ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடாது. அதை நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. சும்மா இருப்போம்னா இதில் நம்ம இந்த இன்சிடெண்ட் எந்த இன்சிடெண்ட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். கர்த்தர் உங்கள் 14:14 நீங்கள் என்னது ஞாபகம் வச்சுடுங்க, சும்மா இருப்பீங்க தேவ பிரசன்னத்தில். அதிகாலையில் எழும்பி, எப்போ எழும்புவீங்களோ எப்போ முழிக்கீங்களோ, காலையில் எழும்பிடுவோம். இருட்டோடே எழும்பிட்டால் ரொம்ப நல்லது. சரி மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருது, சரி காலையில் முழிப்பு வருது, சரி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வாசனத்தை 2 அதிகாரத்து மூலம் வாசித்துட்டு கொஞ்சம் தூக்கமாக வரலாம், கலக்கமாக இருக்கலாம். தூக்கத்தை பெட்லேருந்து கொஞ்சம் வெளியே எழும்பி ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை சிறு பிள்ளையை போல் நம்முடைய பாதத்தில் அடக்கி அமர பண்ணுதேன். இந்த நாளில் எனக்கு இத்தனை வேலைகள் தலையீழ வந்து நிற்கும், இந்தெந்த வேலைலாம் இருக்கும், இவங்கவங்கெல்லாம் ஃபேவர் பண்ணணும், இந்தெந்த வேலையை முடிக்கணும், 24 மணி நேரம் இப்போ எனக்கெல்லாம் இருக்க வேலை 24 மணி நேரம்லாம் முடிக்க மாதிரி இருக்காது. சில நேரம் நான் அப்படி தான் செய்தேன். எனக்கு இவ்வளோ நீள பட்ஜெட்டு எனக்கு இருக்குது, அது எல்லாத்தையும் உங்கள் கையில் எக்கச்சக்கமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. எனக்கால் முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாத அளவுக்கு தெரியுது. இதெல்லாம் உங்கள் கையில் தாரேன், நான் சோர்ந்து போக விரும்பலை. நான் தனியாக இல்லை ஆண்டவரே, என் கூட 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, கோடான கோடி தேவ தூத சேனைகள் தந்திருக்கீங்க. நீங்கள் என்னோட இருக்கீங்கப்பா, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும், நான் என்ன என்னுடைய கரத்தில் தருகிறேன். முந்தினா காலையில் எழும்புவதே இருதயம் படப்படா படப்படப்படன்னு அடிக்கும், இதுக்கு என்னச்சு அதுக்கு என்னச்சு, அவங்க இந்த பணத்தை இந்த நாளில் கேட்காங்களே, அவங்க இன்றைக்கி இந்த வேலையை முடியுன்னு சொல்லுதாங்களே, இது எப்படி என்னால் செய்ய முடியும், அந்த எண்ணங்கள் ஓங்கும். இயேசுவின் நாமத்தில் அந்த எண்ணமே அமைதியாயிரு, இறையாதே அமைதலாயிரு. மனசை நம்ம கட்டில் கொடுக்கணும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காத, சலச்சலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, அமைதியாயிரு. அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வேலை என்ன செய்யணும், போகணும். கர்த்தருடைய கரத்தில் ஏப்பா எல்லாத்தையும் தந்தாச்சு ஆண்டவரே, இதுதான் அந்த இளைப்பாறுதல், இதுதான் சும்மா நம்ம உட்கார்ந்துருக்கிறது. அப்படி கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ்டாக, இயேசு இருக்கார்,
உயிர் தெழுந்த இயேசு இருக்கார். கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டவர் இருக்கார். நினைக்கலாம், டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் இருக்கும், நாளைக்கு இத்தனாந்தேதி உனக்கு ஆப்ரேஷன், இந்த நோய் டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், இதை நீ இப்படியே விட்டா உனக்கு நிறைய பக்க விளைவுகள் இப்படி இருக்குது, நீ இதை மாதிரி ஹை ப்ரெஷரை உடலில் சுமந்துக்கிட்டு அலைஞ்சா உன் ஹார்ட் பாதிக்கப்பட்டிருக்கும், உன் கிட்னி பாதிக்கப்பட்டுரும், உன் கண் பாதிக்கப்பட்டுரும், இதை நீ சும்மா இருக்கக்கூடாது, இந்த மருந்தை நீ எடு, இந்த டேப்லெட் எடு, இந்த ஆப்ரேஷனுக்குலாம் அண்டர்கோ பண்ணி ஆகணும். இந்த ஸ்டேஜ் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் சொல்ல முடியாத எத்தனை எத்தனை வியாதிகள் எல்லாமோ சொல்லுதாங்க, அந்த வியாதி இந்த வியாதி, சுகர்னால் உனக்கு இப்படி இருக்கு. நீங்கள் சுகர்னால் பாதிக்கப்படாத ஆளே இல்லை எங்கள் அளவுக்கு, எல்லார் இதுலேயும் பேங்க்ரியா உனக்கு அடி வாங்கிட்டு அப்படி சொல்லி போட்டு கலக்கி வச்சுருவாங்க. இதில் நோய் இருக்கதை காட்டிலும் இந்த இருதயம் கலங்குது பார்த்தீங்களா, கலங்கி குழம்பி புலம்பி அது பொங்கி நுர பொங்கி ஃபோமெண்டேஷன் ஆகி இருதயம் அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு மாதிரி இருக்கும். வெளியே மட்டும் நல்லா சாரி கட்டி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பொம்மை மாதிரி இருப்பாங்க, வாயை திறந்துட்டோன்னா அப்படியே கொப்பளிச்சிருவாங்க. இதுதான் கலங்கின இது. இது சும்மா இருக்க இருதயம் இல்லை, இருதயம் முழுவதும் யுத்தம், அப்படி இங்கே அடி இங்கே அடி இங்கே அடி எங்கே அடி. இதுதான் இன்றைக்கி வேண்டான்னு சொல்ல வரேன். இதுதான் அந்த இடத்துல கர்த்தர் சமூகத்தில் காலையில் எழுப்பி ஒப்பு கொடுத்துட்டு, காலையிலே மட்டும் இல்லை 24 hours தேவனது பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த வாழ்க்கை எனக்கு இப்போ கிராஜுவலாக வந்துக்கிட்டு இருக்கு, சில சமயம்தான் கொஞ்சம் புரளுதேன், மற்றபடி இப்போ எனக்கு ஒரு 5-6 months இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவ பிரசன்னம் கொஞ்சம் விலகிட்டுனா கூட, ஆண்டவரே நான் அப்படி கவலைக்குள்ள அப்படி கொஞ்சம் போயிட்டேன், மன்னிச்சிருங்க, அதுக்காக எல்லா காரியங்களும் சால்வ் ஆகிட்டுன்னு நான் சொல்லலை, பிரச்சனைகள் மாதிரி இருக்கிறது இருக்குது, அது மாதிரி தான், நிச்சயமாக தேவன் அதை சால்வ் பண்ணுவார், அது ரொம்பவே பலனுள்ளதாக ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நமக்கு நமது பிள்ளைகளின் மீது இருக்கிற அக்கறையை காட்டிலும் அவருக்கு நம்ம பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கும். ஏன்னா உன் பிள்ளைகள் எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறார். இன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவது இல்லை, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிது. எல்லா பிள்ளைகளையும் அவர் போதிப்பார், 10 பிள்ளை இருந்தால் 10 பிள்ளையும் அவர் போதித்து நடத்துவார். இது அவருடைய ஊழியக்காரனுக்கு கிடைக்க சுதந்திரம். இந்த இடத்துல பிசாசு குறியாக இருப்பான், உங்களை தொட முடியாது, உங்கள் பிள்ளைகளை தொடுவதற்கு வருவான், உங்களது பொசஷனை தொடுவான். இப்போ பிள்ளைகள் உங்களுடைய பொசஷன், உங்கள் வீடு, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் இது வந்து தொடுவதுக்கு நிற்பான். ஆனால் கர்த்தர் நீ பார்த்துக்கிடுங்க, உங்களையும் உங்களது உடைமைகளையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்து வச்சிருக்கார். அதில் சும்மாலாம் தொட முடியாது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அதனால் தீராத காரியங்களாக இருந்தால் கூட நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கை வந்தால் தான் நம்ம இருதயம் சும்மா இருக்கும், இல்லது என்ன செய்யும், அப்படியே என்ன செய்யும், யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுக்கு பிரயோஜனம் உண்டா யோசித்து பாருங்களேன். நீங்கள் கவலைப்படுதீங்க, கலங்குதீங்க, பிரயோஜனம் உண்டா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்டுவான், மாறாக குறைக்க முடியும், கூறிடுவோம், குறுகிடுவோம். அதனால தான் பாடுவோம், குறுகிட மாட்டோம் குண்டிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு, ஆஹாஹாஹா, குறுகிட மாட்டோம் குண்டிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு, குறுக மாட்டோம் குண்ட மாட்டோம். கவலையோடு இருந்தோன்னா குறுகி போயிடுவோம், குண்டி போயிடுவோம், சுருங்கி போயிடுவோம், முகமெல்லாம் கருத்து போயிடும், தேவ பிரசன்னம் இருக்காது. நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டவங்க, சந்தோஷமாக இருக்க அழைக்கப்பட்டவங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக, சந்தோஷமாக இல்லாட்டா முறுமுறுப்பு தான் அங்கே இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும் கோபம்,
நீங்கள் லேசாக சொல்லுவீங்க, பாஞ்சிருவாங்க, பாஞ்சு சீறி பாஞ்சிருவாங்க, கோப வார்த்தையை கொப்பளிச்சிருவாங்க. அவங்கள வச்சு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க முறுமுறுக்க 40 நாள் பிரயாணம், 40 வருடங்களாகி அப்படி முறுமுறுத்த ஒருத்தர் கூட அந்த நாட்டுக்குள்ளே போனாங்களா? ஆஹா, முறுமுறுப்பு இருக்கும்போது நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம முறுமுறுக்கும். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் சும்மா இருப்பேன், தேவ பிரசன்னத்தில் இருப்பேன். அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியாவை தருவார், நிச்சயமாக நல்ல ஐடியா தருவார். அந்த பிரச்சனைக்கு எப்படி, சரி இந்த நோய் இவ்வளவு தூரம் தீவிரம், ஒரு நல்ல மருந்து தருவார். மருந்து மீன்ஸ் நம்ம சாப்பிடுற ஆகாரமே நல்ல மருந்தாக என்ன செய்யும், ஆயிரும். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். வியாதியை நம்மளை விட்டு விலக்குகிற கர்த்தர். அப்போ எப்படி வியாதி வரும்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தருங்காரு. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து கலங்குதோம், குழம்புதோம், புலம்புதோம், புலம்பி தள்ளுதோம், எதிர்மறை அறிக்கைகள் அப்படியே தூத்துதோம், யாரையோ கண்டோன்னு என்னத்தையோ அள்ளி வீசுதோம். வேண்டாம், தேவ சமூகத்துக்குள்ளே வருவோம், அங்கே எல்லா அமைதியும் உண்டு. ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் செய்தி கேட்டோம், நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசினார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தேவ பிரசன்னத்தில். மரியாளை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, நீர் எனக்கு போதும்ப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு தீர்வு தருகிற தேவன், எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அற்புதமாக அந்த தேவையை சந்திப்பார். அற்புதங்களின் தேவன். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் கலங்காமல் இயேசுவின் நாமத்தில் அமைதலாயிருப்பதாக என்று நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பிரச்சனைகளும் ஓயட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற பில்லி சூனிய கட்டுக்கள், மாயமான தந்திரமான தேவையற்ற பிசாசின் குறுக்கீடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இயேசுவின் நாமத்தில் பிசாசு உன் கையை எடு. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அமைதியாக சும்மா வந்து இருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா குறைகளும் நிறைவாகட்டும். பண கஷ்டங்கள் மறையட்டும், மனக்குழப்பங்கள் மறையட்டும், மனதின் பாரங்கள் மறையட்டும். பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.